வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிஎன்டியிலேருந்து வந்துருக்கக்கூடிய லேட்டஸ்ட் தகவல், அதாவது 2021-22 அகாடமிக் காலண்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு பல டவுட்ஸ்கள் வந்து தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்றைக்கு கிளாஸ் ஆரம்பிக்குது, என்றைக்கு கிளாஸ் முடியுது, தேர்வு எப்போ, அதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் எப்போ கட்டலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த சந்தேகங்கள்லாம் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போனா நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். சரி, வாங்க தகவல் என்னங்கிற பார்க்கலாம். அதாவது செகண்ட் இயருக்கு, இப்போ படிக்கக்கூடிய செகண்ட் இயருக்கு நான் செமஸ்டர் பேட்டர்னில் படிக்கக்கூடிய அந்த பிஎட் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் மாணவர்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்எட் ஸ்பெஷல் எஜுகேஷன் செமஸ்டர் பேட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு போன வருஷமே செமஸ்டர் பேட்டர்ன் ஆரம்பிச்சிருச்சு எம்எட் மாணவர்களுக்கு. அதே மாதிரி பிஎஸ்சி பிஎட் பிஏ பிஎட் மாணவர்களுக்கான கலண்டர் அகாடமிக்குமே வெளியிட்ருக்காங்க. ஸோ இதில் இப்போ பிஎட் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பண்ண டைம் டேபிள் பாருங்கள். அதாவது டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் தியரி கிளாஸஸ் 25/10/2021 25/10/2021 உங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு க்ளோசிங் என்றைக்கு ஆகுதுனாக்கா 31/5/2022 உங்களுக்கு செகண்ட் இயர் முடிஞ்சிருது. உங்களுடைய அட்டண்டன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து 3/6/2022 காலேஜிலேருந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சிடணும். நீங்கள் எத்தனை நாள் அட்டண்டன்ஸ் வந்திருக்கீங்கன்ட்டு. அடுத்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 28/2/2022 வித் ஃபெனால்ட்டியோட கட்டணுனாக்கா 7/3/2022. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தியரி எக்ஸாமினேஷன் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 13/6/2022, அதாவது ஜூன் மாதம் 22 ஜூனில் உங்களுக்கு எக்ஸாம்ஸு ஆரம்பிச்சிருது 13ஆம் தேதி. அடுத்து இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்படிங்கிறது பார்க்கலாம். அதாவது அடுத்து நீங்கள் இப்போ ட்ரைனிங் போய்கிட்டு இருப்பீங்க, அதாவது 1/11/2021 ஸ்கூலுக்கு ட்ரைனிங் போயிட்டுருக்கீங்க. ஸோ உங்களுடைய 80 டேஸ் ஒர்க்கிங் டேஸ் எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 28/2/2022 உங்களுக்கு எப்படினாலும் 80 நாள் டீச்சிங் ப்ராக்டிஸ் முடிஞ்சிடும். அடுத்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14/3/2022. ஸோ மார்ச் 14 உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வந்துடுது. ஸோ அதனால் இந்த டயத்தில் நீங்கள் அதாவது நீங்கள் தேர்வுக்கு வேறு ரெடி ஆகணும். ஏற்கனவே உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் எக்ஸாமும் அடுத்து கண்டக்ட் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த செகண்ட் இயர்க்குரிய ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் பார்த்தீங்கன்னாக்கா மார்ச்சில் வந்துடுது. உங்களுக்கு செகண்ட் இயர்க்குரிய தேர்வு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜூனில் தான் வருது. ஸோ அது கூட உங்களுக்கு டைம் இருக்குது, செகண்ட் இயர் எக்ஸாமுக்கு டைம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆக வேண்டியது ஃபஸ்ட் இயர் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் ஆகணும், அதே மாதிரி செகண்ட் இயர் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கும் ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க எத்தனை ரெக்கார்டு எழுதணுண்டு. ஸோ அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் எழுதி முடிச்சுருங்க. எழுதி முடித்து நீங்கள் சைமல்டேனியஸாக கையெழுத்து வாங்கிடும். அதாவது ஸ்கூலில் எந்தெந்த நோட்டில் சைன் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிடுங்க. ஸோ இதை பற்றின தகவல் ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பிஎட் செகண்ட் இயரை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நிறையா வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். அதே மாதிரி மற்ற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுடைய காலேஜில் நீங்கள் சைனை வாங்கிடுங்க. ஏன்னா அடுத்து உங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு 28/2 உங்களுக்கு டீச்சிங் ப்ராக்டிஸு போக வேண்டியது இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 14 நாள் தான் கேப் இருக்குது, 13 நாள் தான் கேப் இருக்குது. ஸோ அந்த 13 நாளைக்குள்ளே நீங்கள் எல்லா ரெக்கார்டு ஒர்க்கும் முடித்து நீங்கள் சைன்லாம் வாங்கி வச்சுருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஷார்ட் ஒர்க்லாம் சொல்லியிருப்பாங்க, என்னென்ன எய்ட்ஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க, டீச்சிங் எய்ட்ஸு. ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கணும். இப்போயே வந்து நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க, அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் கிடைக்கக்கூடிய இந்த டயத்தை வந்து பயனுள்ளதாக மாற்றிக்கோங்க. உடனே பயப்படாதீங்க, ஐயோ இவ்வளோ ஒர்க் இருக்குன்ட்டு,
ஏற்கனவே இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சைமல்டைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அதை பற்றி கவலை இருக்காது. ஸோ இன்னும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே நீங்கள் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்எட் மாணவர்களுக்கு இந்த தேர்ட் செமஸ்டர் பார்த்தீங்கன்னாக்கா 23/8/2021 ஆரம்பித்து அடுத்து க்ளோசிங் பார்த்தீங்கன்னாக்கா 7/1/2022 முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணக்கூடிய தேதி பார்த்தீங்கன்னாக்கா 13/1/2022 பெனால்ட்டியோட 19/1/2022. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்த்து செமஸ்டர், அதனால் இப்போ வந்து தேர்ட் செமஸ்டருக்குரிய எக்ஸாம் ஃபீஸ் கட்டாத உடனே நீங்கள் போய் உங்களுடைய கல்லூரிக்கு நீங்கள் எக்ஸாம் ஃபீஸை பே பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்குமே வந்து தேர்வு அடுத்து இப்போ ஏற்கனவே இந்த செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஜனவரியில் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க, அதை வந்து இப்போ போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அடுத்து எப்போ வைக்கிறாங்களோ அப்போ வந்து தேர்ட் செமஸ்டருக்குரிய எக்ஸாமும் உங்களுக்கு சேர்த்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது பிஎட் படிக்கக்கூடிய ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ எக்ஸாம் நடக்குமோ அப்போயே உங்களுக்கு தேர்ட் செமஸ்டருக்குரிய எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணிடுவாங்க அடுத்து வரக்கூடிய நாள்கட்டத்தில். உங்களுக்கு ஃபோர்த்து செமஸ்டர் ஆரம்பிக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா 19/1/2022 ஆரம்பிக்குது. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 20/5/2022 முடியுது. அடுத்து நீங்கள் ஃபோர்த்து செமஸ்டர் எக்ஸாம் ஃபீஸ் கட்டக்கூடிய தேதி பார்த்தீங்கன்னாக்கா 25/5/2022. அடுத்து டேட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 13/6/2022 உங்களுக்கு எக்ஸாம் டேட்டு முடியுது. ஸோ அதனால் மாணவர்கள் எல்லாமே நீங்கள் அதுக்கு தயாராகிக்கோங்க. நன்றி, வணக்கம்.